ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நடிகை சகிலாவோட வாழ்க்கையை தழுவிய ஹிந்தியில் சகிலான்ற பெயர்லேயே ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதே படத்தை தமிழில் அதே நேமில் வெளியிட போகிறாங்க. அந்த படத்தை பற்றின அப்டேட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்னடா சகிலா அப்படின்ற பேரில் படம் எடுத்திருக்காங்க, அதுவும் அந்த படத்தை பற்றின அப்டேட் நம்ம தரோம் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறீங்களா? ஆமாங்க, அவங்க ஒரு ஆபாச நடிகை தான். ஆனால் அந்த இப்போ அவங்க நடி இப்போ அவங்க பேரில் எடுத்திருக்க படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி படம் கிடையாதுங்க. கண்டிப்பாக அவங்க இந்த வாழ்க்கையில் உள்ளே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இதனால் அவங்க எவ்வளோ துன்பப்பட்டிருக்காங்க, அதை பற்றின கதையை தாங்க நம்ம டைரக்டர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம சகிலாவாக நடிச்சிட்டு வந்து ரிச்சா சாத்தா அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர்த்து பங்கஜ் திரிபாதி, எஸ்தர் நடராஜன், ராஜீவ் பிள்ளை, சிவா ராணா, கஜோல் சக் மற்றும் சந்தீப் மலானின் ஆகியவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம இந்திரஜித் ரங்கேஷ் இயக்கியிருக்காருங்க. இந்த படத்தை பற்றி நம்ம டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகை சகிலாவோட வலி மிகுந்த வாழ்க்கையை, அதாவது அவங்க காம் அதாவது ஆபாச படங்களில் அவங்க நடித்ததுனால அவங்க குடும்பமே அவங்கள வந்து புறக்கணித்தாங்க. ஸோ அதையும் மீறி அவங்க நடிச்சிட்டு இருந்தப்போ சினிமா உலகத்தினரே அவங்களோட படங்களையும் தடை பண்ண சொல்லி போராட்டமும் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் பின்பக்கங்கள், அதாவது அவங்களை இந்த சினிமா ஃபீல்டுக்கு வர்றதுக்கு பின்னால் அவங்க எவ்வளோ வேதனைகள் அனுபவித்தாங்களோ அதை பற்றின கதையை தாங்க இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. படத்தின் பெரும் பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இனோவேட்டிவ் ஃபிலிம் சிட்டி படமாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தியில் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளையும் டப்பிங் செஞ்சு வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. மேலும் இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் நாங்கள் மறக்காமல் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.